வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம யோகா ஆசனாஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு யோகா ஆசனாஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு வார்ம் அப். இந்த வார்ம் அப் என்ன பண்ணோம்? ஏன்னா உங்க மூஞ்சில பிளட் சர்க்குலேஷன்ஸ் கரெக்டா இருக்கா? ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் சரியா இருந்தா உங்க ஸ்கின் டோன் அப் கரெக்டா இருக்கும். பிரிங்கிள் சீக்கிரமா விழாது. ஏன்னா ஒரு 45-35 ஏஜ்லயே பிரிங்கிள் நிறைய பேருக்கு விழும். அதாவது நெத்தி பகுதியில் இந்த லைன்ஸ், இந்த கண்ணில் சுருக்கும், இதெல்லாம் விழுற வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் அவ்வளோ, ட்ராவல் பண்ணுறீங்க, நிறைய பொல்யூஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஒரு குட்டி வார்ம் அப் ஃபார் த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ ஃபேஸோட ஸ்கின் நல்லா டோன் அப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு என்ன வார்ம் அப் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் உங்களோட நமஸ்தே ஹார்ட் சக்ராவில் வச்சுக்கிட்டு மெதுவாக மேலே தூக்கி நிறுத்திடுங்க. இந்த மாதிரி நிறுத்தும்போது பார்த்துக்கோங்க உங்கள் பைசப் எங்கே இருக்குது. உங்கள் காதோட வளையத்துக்கு பக்கத்தில் இங்கே, இல்லைனா இதுக்கு பின்னாடி போகலாம், முன்னாடி வேண்டாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு. உங்கள் எல்போஸ் பெண்ட் பண்ணாதீங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இரெக்டாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ இதுவே ஸ்லோவாக மெதுவாக நீங்கள் முன்னாடி போகும்போது இந்த கை ஃபஸ்ட்டு தொட்டுட்டு உங்கள் நெத்தி பகுதி பூமிக்கு தொடுற மாதிரி பார்த்துக்கோங்க. தொட்டால் ஓகே, தொடலைன்னா இப்படியே இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்கள் நெத்தி கீழே பூமியில் தொடும்போது மூச்சு உள்ளே வெளியே இழுத்துக்கோங்க. 5 செகண்ட் மூச்சு உள்ளே வெளியே இழுத்ததுக்கப்புறமா மெதுவாக உங்கள் கைகளை மேலே தூக்குங்க. மெதுவாக இன்னொரு தடவை பார்க்கலாம். மெதுவாக உங்கள் கைகளை கீழே மெதுவாக இறக்குங்க. இறக்குனதுக்கப்புறமா உங்கள் தலையை கீழே மெதுவாக பூமிக்கு படுற மாதிரி இறக்கிடுங்க. உங்கள் நெத்தி ஃப்ளோரில் பதியணும். 15 அப்புறமா நீங்கள் மெதுவாக மூச்சு உள்ளே வெளியேன்னுட்டு எடுக்கலாம். 5 செகண்ட் ஆனதுக்கப்புறமா மெதுவாக உங்கள் தலையை மேலே பார்க்கலாம். மெதுவாக உங்கள் கையையும் மேலே எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் ஸ்லோவாக சைடில் இருந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 3-4 வாட்டி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் தலை கீழே பதியும் போது உங்கள் ஃபேஸில் மட்டும் பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் அதிகரிக்கும். உங்கள் ஃபேஸில் பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும் போது உங்கள் மூச்சு உள்ளே வெளியே எடுக்கும்போது அது சீராக அமையும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் ஸ்கின்னோட டோனை சரி பண்ணுறதுக்கும் அதுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வார்மப் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிற ஆசனா கோமுகாசனா. கோமுகாசனா எப்படி பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம். ரெண்டு காலையும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காலை உள்ளே போட்டதுக்கப்புறமா இன்னொரு காலை இதுக்கு மேலே ரெஸ்ட் பண்ண வைங்க. இந்த கோமுகாசனால் முட்டி ரெண்டுமே ஒரே லைனில் இருக்கணும். அந்த இருக்காத பட்சத்தில் வெயிட் நிறைய தொடையிலையோ இல்லை காலிலையோ இருந்தால் கொஞ்சம் சைடில் இப்படி இருக்கும். அது டெய்லி நாள்பட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது கரெக்டாக இந்த லைனுக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து உங்கள் தொடையை அடக்கமாக வச்சுக்கும், உங்கள் இடுப்புக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர் ஷேப் கொடுக்கும். இது ஒரு பெனிஃபிட் இந்த கோமுகாசனால். இன்னும் என்ன பண்ணணும்னா உங்கள் ரைட் கையை மேலாப்பில் தூக்கி பின்னாடி, இந்த லெஃப்ட் கையை அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சு ஒரு லாக் அடித்து கொஞ்சம் சின்ன மேலே பார்த்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். ஸோ லாக் எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். ஸோ ரைட் இப்படி வந்தால் லெஃப்ட் இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு லாக் ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆகலைன்னா உங்கள் கை ஷார்ட்டாக இருக்குது, இல்லை கொஞ்சம் தடுசாக இருக்குது, பண்ண முடியலைன்னா ஒரு சின்ன ஷார்ட் டவல் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் கர்ச்சீஃப் எடுத்துக்கிட்டு ஒரு நுனியை நீங்கள் இந்த கையில் பிடிச்சிட்டு இன்னொரு நுனியை இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கும் போது உங்கள் செஸ்ட்டை கொஞ்சம் ஸ்லைட்டாக புஷ் பண்ணி இப்படி வைக்கும் போது கோமுகாசனா ரைட் லெக் ஃபஸ்ட்டு கீழே பேஸில் பார்த்தோம், லெஃப்ட் மேலே இருக்கு. இது பாய், அதாவது ரெண்டு பக்கமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம லெஃப்ட் சைட்லேயும் எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கணும். ஸ்லோவாக உங்கள் காலை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த லெஃப்ட் கால் கீழே போகும், அதாவது உள் பக்கமாக போய் ரைட் கால் இதுக்கு மேலே வரும். இப்போது உங்கள் லெஃப்ட் கை மேலே, உங்கள் ரைட் கை பின்னாடி, மூச்சு உள்ள வெளியே, அண்ட் மெதுவாக உங்கள் கைகளை நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி பொசிஷன்ஸ் நம்ம எப்பவுமே உட்காரது இல்ல சேர்லயே உட்கார்ந்து உட்கார்ந்து பழகுனதுனால என்ன ஆகுதுனா உங்க தைஸ் உங்க முட்டியில உங்க கால்கள்ல இறுக்கம் ಜಾಸ್ತಿ ஏற்படுது அதனால நார்மல் சமண கால் போடுறது கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சோ இந்த மாதிரி சமயத்துல கோமுகாசனா பண்ணீங்கனா ब्लड सर्कुलेशन சீராகும் அதனால நீங்க உங்க கால்கள் வலி இல்ல வீக்கம் அடைறது முட்டியில வீக்கம் ಜಾಸ್ತಿ அடைறது நிறைய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கு ஏனா சேர்ல உட்கார்ந்து உட்கார்ந்து பழகிட்டு ब्लड सर्कुलेशन சரியா ஆகாமவே சோ கோமுகாசனா பண்றதுனால என்ன ஆகுதுனா உங்களோட கால்கள் அதாவது இந்த முட்டிகள்ல வர வீக்கம் குறையும் கொஞ்ச நேரம் உட்காரும்போது உங்க காஃப்ல வலி ஏற்படும் ஆனா அந்த வலி ஏற்படுறது ஓகே பரவாயில்லை ஒரு few செகண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு லேசா உங்க காலை மெதுவா நீங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டு மெதுவா இப்படி உட்காரலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்க காஃப் மசில்ல ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் சோ நீங்க ஷூவோ ஹீலோ என்ன போட்டுக்கிட்டு போனாலும் உங்க காஃப்ல வலி குறையிறதுக்கு கோமுகாசனம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இன்னைக்கு நீங்க கோமுகாசனம் பாத்தீங்க நாளைக்கு இன்னொரு ஒரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்